ஒரு 17 வயசு பையன் இந்தியாவில். இன்னைக்கு அவர் வந்து 2000 கோடி பால் ப்ராடக்ட்ஸோட கம்பெனி அதிபர். தெருக்கு தெரு பால்காரர் இருப்பாங்க, அதனால ஒரு 3%லேருந்து 5%க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. எப்படி இவர் வந்து இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ண, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். வணக்கம் அனைவரையும், டாக்டர் ஜிகேஆர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவோட டோட்டல் ஜனத்தொகையில் எத்தனை பேர் வந்து டீ குடிக்கிறாங்க? 64%. அதில் 90%க்கும் மேலே டீ வந்து பால் யூஸ் பண்ணி தான் குடிக்கிறாங்க. மில்க் ப்ரொடக்ஷன் இந்த என்டையர் வேர்ல்டில் இந்தியா நம்பர் 1. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1960 இந்தியா வந்து மில்க் டெஃபிஷியன்ட் கண்ட்ரி, அதாவது ஒரு 50,000 டன் வந்து நாம் இம்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து. ஒரு வெண்மை புரட்சி நடக்கிறது. அதுக்கப்புறம் அமுல்ங்கிற ஒரு பெரிய பிராண்ட், ஒரு கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வந்து இந்தியாவில் நடக்கிறது. 228 டைரி கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ் இந்தியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேலே கிராம லெவலில், அதாவது வில்லேஜ் லெவலில் டைரி கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் 1990 பார்த்தீங்கன்னா, நாம் இப்போது நெட்டு ஜீரோ, அதாவது நம்மளுடைய ப்ரொடக்ஷன், மில்க் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு நாம் இருக்கோம். இந்தியா தான் வேர்ல்டிலே ஒரே கண்ட்ரி, இங்கேயே உற்பத்தியும் பண்ணுறோம், இங்கேயே நாம் அதை உட்கொள்கிறோம், கன்சம்ஷனும் இங்கே தான். அண்ணாமலை படம் பார்த்துருப்போம், அதில் பசுமாட்டுக்கு நடுவில் நம்ம சூப்பர் ஸ்டார் இருப்போம். ஒரு 17 வயசு பையன் இந்தியாவில். இன்னைக்கு அவர் வந்து 2000 கோடி ஒரு பால் உற்பத்தி செய்யும் பால் ப்ராடக்ட்ஸோட கம்பெனி அதிபர். எந்த கம்பெனி நீங்கள் இது வரைக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க? மில்கி மிஸ்ட் தான். இந்த பால் பிஸ்னஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிஸ்னஸ். ஏன்? 3 முக்கியமான விஷயம் இருக்குது. இது வந்து அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுல இருக்கிற ஒரு சேலஞ்ச், அதில் க்ரோத்தில் சேலஞ்ச் இருக்கு. என்ன? இந்த பாலோட ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், அதாவது 2 நாளைக்கு மேலே கெட்டு போயிடும், அதுக்குள்ளே நீங்கள் வித்தாகணும். நம்பர் 2, இதில் மார்ஜின் ரொம்ப கம்மி. தெருக்கு தெரு பால்காரர் இருப்பாங்க, அதனால் ஒரு 3%லேருந்து 5%க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. 3வது முக்கியமான விஷயம் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் பண்ணி போய் சேர்க்கணும். உங்கள் இடத்துக்கு கஸ்டமர் வந்து பால் வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்க முடியாது, அங்கே இடத்துக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும். பார்த்து இது 3 ஒரு பெரிய பிக் சேலஞ்ச். இந்த கம்பெனி மில்கி மிஸ்ட் வந்து எப்படி இந்த சேலஞ்சஸ் எல்லாம், ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. மில்கி மிஸ்ட்டுங்கிற இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸும் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி இவங்க எப்படி இன்றைக்கி 2000 கோடி கம்பெனி ஆனாங்க? அது தெரிஞ்சுக்கணுன்னா, இந்தியாவில் எவ்வளவு பேர் வந்து இந்த ஃபார்மிங், கேட்டில் ஃபார்மிங்கில் இருக்காங்க? கிட்டத்தட்ட 2 கோடி ஜனங்க. எத்தனை அனிமல்ஸ், எவ்வளவு பசுமாடுகள், எருமை மாடு? ஆக்சுவலாக எருமை மாடு தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவோட பாப்புலேஷன். அதனால் நிறைய பேர் திட்டுறது வந்து எருமை மாடேன்னு திட்டுறது தப்பே கிடையாது, அவன் கரெக்டாகவே திட்டலாம் அப்படி. அதாவது எருமை மாடு, பசுமாடு, அப்புறம் கோட், இதுதான் வந்து மேக்சிமம் பாப்புலேஷன். இப்போது எப்படி இவர் வந்து இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணார், அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் 3-5% மார்க்கெட் ப்ராஃபிட் இருக்கும்போது எப்படி அதை வந்து நாம் மேன்மைப்படுத்துறது? தமிழில் சொல்லணும்னா மதிப்பு கூட்டல்னு பேர், வேல்யூ அடிஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இட்லி அரிசி வாங்கினீங்கன்னா, வாங்கி விற்றீங்கன்னா மேபி ஒரு 10%-20% மார்ஜின் வைத்து விற்கலாம். அரிசியாக விற்றீங்கன்னா, இதே அரிசியை நான் வந்து உளுத்தம் பருப்பெல்லாம் வாங்கி அரைச்சி மாவாக பேக்கெட் பண்ணி விற்றா ஒரு 25%-30%-40% லாபம் பார்க்கலாம். அதே இட்லி மாவை இட்லி ஆக்கி சட்னி சாம்பாரோட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 75% ப்ராஃபிட், 100 மடங்கு ப்ராஃபிட், அப்படியே டபுள். இதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டல்னு.
ஒரு ப்ராடக்டை அந்த ப்ராடக்டை அப்படியே கொடுக்காம பாலை பாலாக கொடுக்காம பாலோ மதிப்பு கூட்டி கொடுக்குறது. எப்படி? இந்தியாவில் நம்ம கண்ட்ரியில் வந்து தயிர், பன்னீர், அதே மாதிரி நெய், இந்த ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பாப்புலரான பிராண்ட்ஸாக கிடையாது. எஸ்பெஷலி பன்னீருக்கெல்லாம் பிராண்டே கிடையாது. அதே மாதிரி நெய், நம்ம நெய்யை நெய்ன்னு தான் கேட்போம், பன்னீரை பன்னீர் தான் கேட்போம். இந்த பன்னீர் கொடுங்க, இந்த நெய் கொடுங்க அப்படின்னு கொண்டு வந்த அந்த ஒரு சரித்திரத்தை உருவாக்குனது இந்த மில்கி மிஸ்ட். ஏன்னா நார்மலாக பாலை விற்றிங்கன்னா 3-5% மார்ஜின், இதையே தயிர் பண்ணி விற்றிங்கன்னா 20% மார்ஜின். பன்னீருக்கும் தயிருக்கும் அதே மாதிரி தான். இதே நீங்கள் நெய்யாக்கி உருக்கி நெய் ஆக்கிலாம் பண்ணிங்கன்னா 22% மார்ஜின். இதே ஐஸ்கிரீமாக விற்றிங்கன்னா 35%. இதில் இன்னொரு அனுகூலம் இருக்குது, இந்த ஷெல்ஃப் லைஃப்னு சொல்கிறேன், ஏன்னா பால் கெட்டுப்படும் ஈஸியாக. ஆனால் பன்னீரோ இல்லை இந்த நெய்யோ இதுக்கு 7 நாள், 30 நாள், சிலதெல்லாம் வந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். ஐஸ்கிரீம்லாம் 1 வருஷம் கூட இருக்கும் ப்ராப்பராக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அவ்வளவு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஸோ மார்ஜினும் இருக்குது. இதுதான் அவங்களுடைய இந்த கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லுவோம், அதாவது FMCG ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இதில் இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்சாக உடச்சரிஞ்சது இந்த மில்கி மிஸ்டோட ஸ்ட்ராட்டஜி. அற்புதமான ஸ்ட்ராட்டஜி இல்லை? சரி, இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம நண்பர் பேர் வந்து தனபால், அவர்கிட்ட போய் கேட்குறேன், எப்பா நீ குழந்தையாக இருக்கும்போது உனக்கு என்ன பிடிச்சது? பால் தான். சரி சரி, ஸ்கூலுக்கு போகும்போது யார் பிடிக்கும்? என்னோடய பிரின்சிபால் தான் பிடிக்கும். சரி, இப்போ எங்கே தான் வேலை பண்ணுறேன்? முனிசிபாலில் தான் நான் வேலை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.